இப்போ டாக்டர் நடராஜனுங்க. கொடுமுடியில் கடந்த 45 ஆண்டுகளாக ஆங்கில மருத்துவம் பார்த்துட்டு இருக்கிறேன். மக்களுக்கு இடையிடையே இந்த சித்தவைய மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், இயற்கை மருத்துவம், யோகா மருத்துவம், இது மூலிகை மருத்துவம், இது மாதிரி மற்ற மருத்துவங்களையும் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு மலச்சிக்கல். மலச்சிக்கல் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு இருக்குது. சரியாக மலம் கழிக்கிற தினம் 2 நேரம் மலம் போகணும், சில பேருக்கு 2 நாளைக்கு ஒரு கத்தம் போகும், 3 நாளைக்கு ஒரு கத்தம் போகும். அந்த மலச்சிக்கல் வந்து ஏன் வருது, அதை எப்படி நம்ம தடுக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதாவது மலச்சிக்கல் தான் எல்லா வியாதிக்கும் மூல காரணம். மதுரா பால் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா வியாதிக்கும் மலச்சிக்கல் தான் தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மலச்சிக்கல் வராமல் தடுக்கணும் அப்படின்னா நம்ம இது நிறையா இதில் கடைபிடிக்க வேண்டியது. நம்ம முதல்ல நம்ம இதை மாற்ற வேண்டியது நம்ம உணவு முறைகள். மலச்சிக்கல் வந்தது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு மலச்சிக்கல் தினம் காலையிலையும் 2 நேரம், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இயற்கை மருத்துவர்கள்லாம் எவ்வளோ ஒரு நாளைக்கு எத்தனை தடவை உணவு எடுக்கிறோமோ அத்தனை தடவை வெளியே போயிடணும். 2 வேளை உணவுனா 2 வேளை வெளியே போயிடணும், 3 வேளை உணவுனா 3 வேளை வெளியே போயிடணும், அது மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இது ஒவ்வொரு டைமே நம்ம சாப்பிட்றது உணவு வந்து நம்ம சரியாக இருந்தது அப்படின்னா மலச்சிக்கல் வராது. மலச்சிக்கல்னால நம்ம நிறைய வேதிகள் வருது, நோய், இருதய நோய், அப்புறம் உங்களுக்கு இது சர்க்கரை வியாதி, மூட்டு வலி, கிட்னி ஃபெயிலியர், இது மாதிரி ஏகப்பட்ட வியாதிகள் வந்து இந்த மலச்சிக்கலால் வருது. மலச்சிக்கல் இருந்தால் மனச்சிக்கல், மனச்சிக்கல் இருந்தால் உடல் சிக்கல், உடல் சிக்கல் இருந்தால் வியாதி, இது மாதிரி ஒன்றும் சிக்கலையே போயிட்டுருக்கோம். நான் வந்து தவிர்க்கிறதுக்கு வந்து நம்ம முதல்ல உணவு என்னென்ன உணவு எடுத்துக்கணும் பார்க்கலாம். நம்ம முக்கியமாக வந்து மாவுசத்தில் உணவுகளை தவிர்க்கணும். மாவுசத்தில் உணவுகள் எது அப்படின்னா, நம்ம கோதுமை, அரிசி, மைதா இதெல்லாம் அதிகம் ஆகாது. அப்புறம் கடையில் வாங்கி பிஸ்கட்லாம் சாப்பிட்றோம், குழந்தைகளுக்கு பிஸ்கட் தான் கொடுக்குறோம், பிஸ்கட்லாம் ஆகாதுங்க. பிஸ்கட்லாம் கொடுத்தா ரொம்ப மலச்சிக்கல் வரும். அதெல்லாம் மைதாவில் செய்கிறது, அதெல்லாம் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாது. குழந்தைகளுக்கு பழங்கள் மாதிரி தான் கொடுக்கணும். அது மாதிரி இதெல்லாம் தவிர்த்துட்டு சிறுதானியங்கள், ராகி, கம்பு, சாமை, தினை, குதிரவாளி, இது காடைக்கண்ணி, இது மாதிரி சிறுதானியங்களை நம்ம நிறைய சேர்த்துக்கிட்டோம். அதில் வந்து நார் சத்து அதிகமாக இருக்குது, வைட்டமின் சத்து அதிகமாக இருக்குது, அப்புறம் மினரல்ஸு, அதாவது தாது உப்புகள் நிறையா இருக்குது. அது வந்து விளையிறது வந்து உங்களுக்கு மானாவரி விளையிறதுனால அதில் வந்து உரம் போடுறதில்லை, மருந்து அடிக்கிறதில்லை, இயற்கையாக இருக்குது, அதில் எந்த விஷம் கிடையாது. அதை சாப்பிட்டோம்னா வந்து மலச்சிக்கல் வராது. நார் சத்து அதிகமாக இருக்கணும், மலச்சிக்கல்லாம் எடுத்துருது. அது மாதிரி உணவுகள் அதிகமாக சாப்பிட்லாங்க. அதே மாதிரி உணவு வந்து கூட பச்சை காய்கறிகள், கீரைகள் இதெல்லாம் நிறைய சேர்த்திக்கணும். முருங்கைக்கீரையிலேருந்து நம்ம எல்லா கீரையிலும், அகத்திக்கீரை, முத்தக்கீரை, ஏகப்பட்ட கீரை இருக்குது, சிறுகீரை, இது மாதிரி நிறைய கீரைகள் இருக்குது. எல்லா கீரைகளுமே நிறையா டெய்லி சேர்த்திக்கணும், தினசரி சேர்த்தணும். அதே மாதிரி காய்கறிகள், நம்ம நாட்டு காய்கறிகள் இருக்குது இல்லைங்க, பாக்காய், புடலங்காய், பீக்கியா, சுரக்காய், நீர்பூசணிக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூவு, அப்புறம் இதே மாதிரி வந்து கத்திரிக்காய், ஏகப்பட்ட காய்கள், நாட்டு காய்களாக இருக்குது, புது நீர் பூசிங்க, அது மாதிரி நாட்டு காயில் நிறைய சேர்த்துக்கணும். சமையல் வந்து சாதம் ஒரு பங்குனா காய்கறிகள் வந்து 3 பங்கு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எல்லா சத்துக்களும் கிடைக்கும், இந்த மலச்சிக்கல்லாம் வராமல் தடுக்கும். இதெல்லாம் இல்லாமல் நிறைய பழங்கள் சாப்பிடணும். மலச்சிக்கலுக்கு வந்து சதுராமல் இருக்கிறதுக்கு பழங்கள் வந்து ரொம்ப முக்கியமான பழம் வந்து பப்பாளி. அப்புறம் இது பப்பாளி விட்டோம்னா அன்னாசி பழம் நல்லா இருக்குங்க, மாதுளை, அப்புறம் கொய்யா, இது சப்போட்டா, மாம்பழம், இது எல்லாமே மலச்சிக்கலை போக்கும். பழங்களை தினம் பழம் பழங்கள் உணவு நிறைய சேர்த்திக்கணும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் இல்லாமல் உணவு வந்து நம்ம முதல்ல இது தண்ணீர் நிறையா குடிக்கணும். தண்ணீர் நிறையா குடிக்கணும்னா தண்ணி நிறையா குடித்தா தான் உங்களுக்கு மலம் இருக்காது, சரியாக இருக்கும். அதுக்கு தண்ணி நிறையா குடிக்கணும். நீராகாரம், மோர் நிறையா குடிக்கலாம், இளநீர் குடிக்கலாம், பழ சாறுகள் நிறையா குடிக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம வெப்பநாளாக இருக்கிறனால நம்ம எல்லோரும் அதெல்லாம் அதிகமாக சேர்த்திக்கணும். அப்புறம் இதெல்லாம் இல்லாமல் வேறு என்ன செய்யலாம்னா மலச்சிக்கல் போகிறதுக்கு உடல் பயிற்சிகள் தினம் வந்து நடக்கலாம். காலை நேரங்களில் நிறைய உங்களுக்கு வயரில் உள்ள அமைங்கி விரிகிறதுனால உங்களுக்கு இது உடலெல்லாம் வந்து மசாஜ் ஆயிடுது. மசாஜ் ஆகிறபோது இப்போ பிசைகிறதுனால உங்களுக்கு மலச்சிக்கல் போயிடுது. அதே மாதிரி மூச்சு பயிற்சிகள், கபாலபதி, பிராணயாமம், நாடி சுத்தி, இது மாதிரி நிறைய மூச்சு பயிற்சியெல்லாம் செய்கிற போது அதுவுமே மலச்சிக்கலை நீக்கிறதுக்கு பயன்படுது. அப்புறம் இதெல்லாம் இல்லாமல் நல்ல உறக்கம் வேணும், நல்லா தூங்கணும். சில பேர் வேலை அந்த வேலை 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 போயிட்டு நிறைய சம்பவம் ரொம்ப அலையிறாங்க. தூங்காமல் ரொம்ப தூக்கம் கெட்டது அப்படின்னா உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் வரும், உடம்பு உஷ்ணமாயிரும். அதே மாதிரி வந்து நிறையா பார்த்தீங்கன்னா இது கம்ப்யூட்டர் இதில் வேலை செய்கிறவங்கெல்லாம்
சாஃப்ட்வேரில் அந்த இது மென்பொருள் இதில் எல்லாம் வேலை கம்பெனியில் வேலை செய்கிறவங்களாம் இரவில் வந்து தூக்கி நடுறாங்க, இரவில் வேலை செஞ்சுட்டு பகலில் வந்து தூங்குறாங்க. அது மாதிரி பண்ணுற போதுமே நமக்கு வந்து மலச்சிக்கல் வரும். அந்த இது அதெல்லாம் வராமல் இருக்க நம்ம வந்து உணவு, உறக்கம், உடற்பயிற்சி இதெல்லாமே முறையாக செய்யணும். அப்புறம் இதே மாதிரி போயிட்டே இருந்தது எப்படின்னா தூக்கம் கட்டுறது மற்றெல்லாம் உடம்பு இதாக போது மற்ற வியாதியில் வர ஆரம்பிச்சிடும். வியாதியில் வராமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து உடலையும் மனசையும் வந்து ரொம்ப ரகுவாக வச்சுக்கோன்னு கவலை இல்லாமல் சந்தோஷமாக எப்போவுமே ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு உடல்நலம் நல்லாயிருக்கும். அப்புறம் இதில் வந்து இதுக்கெல்லாம் சரியாயில்லை அப்படின்னா எனிமா அப்படின்ட்டு ஒரு இது வச்சுருக்காங்க, குடலை சுத்தம் பண்ணுறது, மலை குடலை சுத்தம் பண்ணுறதுக்கு. அது வந்து பிளாஸ்டிக் கேன், எனிமா கேன் எல்லா பக்கம் விற்கிறாங்க. அதில் வந்து எனிமா பற்றி ரொம்ப அதிகமாக எல்லா பக்கம் சொல்லக்கூடியது ஒரு இயற்கை மருத்துவர், மருதமலை டாக்டர் சுப்பிரமணியம் அப்படின்ட்டு முதியவரை வந்து எல்லா பக்கமே எனிமா பற்றி ரொம்ப ஒரு கொடுத்தார். எனிமா வந்து எல்லா வேலைகளுக்குமே தினம் ரெண்டு நேரம் எனிமா எடுத்துட்டான், மழை சரியாக போனாலுமே ரெண்டு நேரம் எனிமா எடுக்க சொல்லார். ரெண்டு நேரம் எனிமா எடுத்துக்கோம்னா உங்களுக்கு அந்த உடம்புல மீ காலையில் மோசன் போனதுக்கப்புறம் திரும்ப எனிமா எடுத்தோம்னா உள்ள மீதம் இருக்கிற கலையில் வெளியிருந்துடும். அதே மாதிரி இரவுலேயே ஒரு தடவை எடுத்தோம்னா கம்ப்ளீட்டாக சுத்தமாக அந்த மலக்குள்ள சுத்தமாயிரும். மலக்குள்ள சுத்தமாயிட்டுன்னா உடலை சுத்தமான மாதிரி எல்லா இதுவுமே கழிவுகளை வெளியேறிடும். அது இல்லாமல் எனிமே எடுக்கிற சில பேர் பசு தண்ணி தான் உபயோகப்படுத்துகிறாங்க. பசு தண்ணி உபயோகப்படுத்துகிற தண்ணி உள்ளே போகிற போது மலக்குடலில் அந்த மூளை வர சூடு இருக்குங்க, சூடெல்லாம் குறைஞ்சி போயிடும். சூடு குறையிற போது உங்களுக்கு கண்ணு குளிர்ச்சியாகவும் மூளை நல்லா வேலை செய்யும், ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும், உங்களுக்கு உடல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு முறைங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம பஞ்சகவியத்தில் மனுஷனுக்காக தயார் பண்ணுறோம் மனித பஞ்சகவியம், அதாவது வந்து அமிர்த சஞ்சீவினு. அதை தினசரி சாப்பிட்டாலும் உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்காது, மலை நல்லா போகும், நீர் நல்லா பெரியும், அதையும் சாப்பிட்லாம். அப்புறம் இதெல்லாம் இல்லாமல் சில பேர் சத்தியத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா வரிசையில் நல்லா பேதி சாப்பிட சொல்கிறாங்க. பேதி சாப்பிட்ற போது விளக்கெண்ணெய் மற்றது மாதிரி எண்ணெய் சில பேதி மருந்துகள் தயார் பண்ணி கொடுக்குறாங்க, சிந்தாமணி எண்ணெயெல்லாம் அதெல்லாம் சாப்பிட்ற போது உடம்புல இருக்கிற அத்தனை இதுவுமே பூரா வெளியே கொண்டு வந்துடுது. அப்போ உங்களுக்கு உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அந்த சித்த வைத்திய இதில் எடுத்திங்கன்னா தினம் ரெண்டு, வாரம் ரெண்டு, மாதம் ரெண்டு, வருஷம் ரெண்டு இப்படி சொல்லுவாங்க. தினம் ரெண்டுன்னா தினம் ரெண்டு வேலை மலைஞ்சலம் போயிடும்னா, வாரம் ரெண்டுனா வாரத்தில் ரெண்டு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கணும், எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாலுமே மலச்சக்கல் இன்றைக்கி உடம்பு குளிச்சி ஆயிரும். மாதம் ரெண்டு, மாதம் ரெண்டுனா இது உடல் உறவு சொல்கிறாங்க. அப்புறம் வருஷம் ரெண்டு, வருஷம் ரெண்டு அப்படிங்கிற போது வருஷத்தில் ரெண்டு தடவை வந்து வேதிக்கு எடுத்துக்கணும். இது மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா வந்து உடம்பு வியாதியாக இருக்காது அப்படிங்கிறது சித்த வைத்திய சூத்திரம். அது வந்து நம்ம அதையும் நாம் கடைபிடிக்கலாம். இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம எல்லாம் செய்கிற போது உடம்பு வந்து நல்லாயிருக்கும், அந்த மலச்சிக்கல் இருக்காது. மலச்சிக்கலையும் நம்மளுக்கு வியாதியாக இருக்காது, என்றும் இளமையாக இருக்கலாம், நெடி ஆயுளோடும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கலாம். இன்றைக்கி எல்லாருமே கடைபிடிச்சு நலமோடு வாழ வாழ்த்துக்கிறேன்.